எந்த ஒரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா அது வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி ஓப்பன் டு நியூ ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் வந்து அடுத்து வந்த எலெக்ஷனே கூட மாற்றி அமைச்சதுன்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு சுபவி ஐயா வந்து ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நம்பர் என்கிட்ட அப்போ இல்லை. அவங்க வாய்ஸ் வந்தவொடனே தெரிஞ்சிச்சு சுபவி ஐயா தான், நான் தான் சுபவி சுபவி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐயா நீங்கள் உங்கள் பேர்லாம் சொல்ல தேவையில்லை, எங்கள் வாய்ஸ் வச்சு எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வீடியோலாம் கேட்டு தான் நான் திராவிடம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி 40 வருஷமாக நாங்கள் வந்து திராவிடம் சொல்லிகிட்டு இருந்தோம், அதை 40 நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் த ஐடியாஸ் அதுதான் அதில் அதில் நான் பாயிண்ட் பண்ண விரும்பினா. அதில் கடைசியாக ஒன்று சொன்னாங்க, என்னோடய மனைவி வந்து ஜென்ரலாக இந்த வீடியோலாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே போயிட்டு இருந்தவங்க பார்க்க ஆரம்பித்து இந்த 40 நிமிஷம் தொடர்ந்து நின்று பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு கடைசி வரைக்கும் அது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதல்வர் பற்றினது. இந்த திராவிட மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த திராவிட மாடலை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். அதுதான் வந்து இந்த $1 trillion எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலையாக 2019 முன்மொழிஞ்சோம். ஆனால் இந்த $1 trillion எக்கானமியை வந்து உண்மையாலுமே ஆக்கணும், ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது 2021 எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து முதல்வர் அவர்களை போய் சந்தித்தோம். ஐயா வந்து நீங்கள் அப்போ வந்து பீகார் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பீகார் எலெக்ஷன் அன்றைக்கி தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம். $1 trillion எக்கானமியை பற்றி பேசும்பொழுது அந்த எலெக்ஷனை கூட பார்க்காம அந்த விசா என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ட்ரில்லியன் என்ன இது $1 trillion எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு விசா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிரிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் $500 billion எக்கானமி மேனிஃபெஸ்டோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்னால் வந்து நம்பவே முடியல. ஆக்சுவலாக ஏன்னா ஓப்பன் டு நியூ ஐடியாஸ், ஒரு ஆர்கனைசேஷன் வளரணும்னா ஓப்பன் டு நியூ ஐடியாஸ், அதுதான் ஃபண்டமெண்டல் சீட். ஆக்சுவலாக சரி ஏன் நான் $1 trillion தானே சொன்னேன், ஏன் $500 million போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஒரு கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 5 வருஷத்துக்கு தான் வேலிடு, இது வந்து 10 வருஷ கனவு. அப்போ 5 வருஷத்தில் என்ன பண்ண முடியும், $500 billion தான் பண்ண முடியும். கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க, ஏன்னா அது நான் யோசிக்கல. ஆக்சுவலாக அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2030 $1 trillion எக்கானமி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் லைக் ஃபினாமினல், நான் ஐ ஜஸ்ட் குடன்ட் பிலீவ் இட். ஸோ இது இதெல்லாம் தான் வந்து திராவிட மாடலுடைய திராவிடத்தோட இயக்கத்தோட அமைப்போட ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் க்ரோத் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அடுத்தது ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு நான் பிளான் பண்ணலை, பட் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். திராவிடம்னா நிலம், திராவிடம்னா இனம், திராவிடம்னா இயக்கம், திராவிடம்னா ஒரு அமைப்பு, திராவிடம்னா மொழி, திராவிடம்னா ஒரு ஃபிலாசபி சித்தாந்தம், திராவிடம்ன்றது ஒரு அரசியல், திராவிடம்ங்கிறது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், திராவிடம்ங்கிறது ஒரு வே ஆஃப் லிவிங், இப்படி சொல்லிட்டே இருந்தோம். கடைசியில் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினச்சேன், அதில் D for திராவிடம், D for டேட்டா. அந்த டேட்டா எப்படி கொண்டு போய் அவன்கிட்ட போய் சேர்க்கறது அப்படின்னு டிசைட் பண்ணும். அதுதான் முக்கியமான இந்த திராவிடியன் எக்கானமிக் மாடல் பேஸ்ட் ஆன் டேட்டா, எவனாலும் வாயை திறந்து பேச முடியாதபடி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணும். அதுதான் திராவிடத்தோட இன்க்ளூசிவ் மாடல். நம்ம பழங்காலத்தில் இப்போ வந்து எல்லாரும் சென்ட்ரிசம் பற்றி பேசுகிறாங்க. அண்ணா வந்து என்ன ஒரு அந்த புக்கு பேர் டக்கு ஞாபகத்துக்கு வரல, பணத்தோட்டத்திலே சென்ட்ரிசம் பற்றி பேசிட்டார். அண்ணா மாத்திரம் தமிழ்நாட்டில் பிறக்காம யூரோப்பியன் யூனியனில் பிறந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸில் நோபல் பிரைஸே கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட் வந்து அண்ணா. அந்த பணத்தோட்டம் படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவருடைய இந்த சென்ட்ரிசம்னா என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்ல வரேன். கேபிட்டலிசம்னா என்ன, முதலாளித்துவம். சோஷியலிசம்னா என்ன, லேபர் ஓரியன்ட். இது ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். சென்ட்ரிசம்னா என்னென்னா எங்கெங்கெல்லாம் வந்து கேபிட்டலிசம் தேவையோ அங்கெங்கெல்லாம் கேபிட்டலிசத்தை பயன்படுத்துகிறோம், எங்கெங்கெல்லாம் சோசியலிசம் தேவையோ அங்கெங்கெல்லாம் சோசியலிசத்தை பயன்படுத்துகிறோம். இது ஹைப்ரிட் மாடல், மீனிங்ஃபுல் ஹைப்ரிட் மாடல். அந்த மீனிங்ஃபுல் ஹைப்ரிட் மாடலில் நாம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து முன்னாடியே ரொம்ப வளர்ந்த மாநிலம் தான், இப்போ தான் சும்மா ஏதோ வளர்ந்துட்டு தான் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரும் தமிழ்நாடும் ஒரே அளவில் சுதந்திரம் அடையும் பொழுது ஒரே அளவில் ஏழையான ஒரு மாநிலங்களாக இருந்த மாநிலங்கள் தான்.
இன்னைக்கு 60 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு மாத்திரம் ஒரு விடிவள்ளி போல ஒரு நார்த் ஸ்டாரா இந்தியாவுக்கே வழிகாட்டும் மாநிலமா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிரவிடியன் மாடல். அந்த டிரவிடியன் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 தளத்துல பார்க்கலாம் ஒரு சமூகத்துடைய விஷயங்களை, 7 தளத்துல பார்க்கலாம். அந்த 7 தளம் என்ன அப்படின்னா, உணவு உடை, சாரி உணவு ஷெல்டர், ஹெல்த்து, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, என்டர்டெயின்மெண்ட். ஒரு மனுஷங்களோட மொத்த தேவைக்கும் இந்த 7 விஷயங்கள் தான். உணவு, நமக்கு இருக்கிறதுக்கு அந்த இடம், சுகாதாரம், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட். இந்த 7 தளத்துலையும் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உணவு. காமராஜர் ஏன் தோத்தார் அண்ணாக்கிட்ட? ஏன் தோத்தார்னா, காமராஜ் அந்த சமயத்தில் இருக்கும்போது தமிழ்நாடு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் இருந்துச்சு. அண்ணாவுடைய ஒரே கொள்கை என்னன்னா, ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்காவது கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் சொன்னார். அது வந்ததுக்கப்புறம் நம்மளால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. உணவு பற்றாக்குறைன்றதை அறவை அழிச்சிட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு அப்போயே அங்கே காலி பண்ணோம். ஷெல்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்க்கலாம், இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கிராமத்தில் வாழல, நகரத்தில் வாழ வந்துருச்சு. நகரத்தில் வாழ்ந்துச்சுன்னா என்னென்னா எல்லாம் கல்லூடுக்கு போயிடும். கிட்டத்தட்ட 60% ஆஃப் தமிழ்நாடு இஸ் அர்பனைஸ் 2023 வி கோட் அச்சீவ் தட் நம்பர். 60% இஸ் எ வெரி வெரி பிக் நம்பர். இது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர். அதான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, ஹெல்த் கேர். தமிழ்நாட்டில் மொத்தம் 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. குஜராத்தில் 2000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் 3700 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. டிராவிடியன் மாடல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷன், இந்த ஜிஇஆர் என்ற வார்த்தையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை கண்டிப்பாக எனக்கு தேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ஒரு நம் ஒரு 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 வார்த்தை. அது என்னென்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. தமிழ்நாட்டோட நம்பர் 52%, இந்தியாவோட நம்பர் 26%. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 100% தமிழ்நாடு பெட்டராக இருக்குது. அப்போ நான் இதில் போய் பார்த்தேன், இந்த எப்படி வந்து தமிழ்நாடு மாத்திரம் 100% பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. நமக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாப்புலேஷனில் 50% பொம்பளைங்க, 50% ஆம்பளைங்க. பெண்களையும் ஈக்குவலாக நீங்கள் படிக்க அனுப்பிச்சினாலே ஜிஇஆர் இன்க்ரீஸ் ஆயிரும். நார்த் இந்தியாவில் ஏன்டா இன்க்ரீஸ் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்க படிக்க அனுப்புறதில்ல. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் பெண்களை முழுக்க முழுக்க நம்ம 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு அனுப்பிடுறோம், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதில்ல. இன்றைக்கும் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட ஜிஇஆர் வந்து நேஷ்னல் ஆவரேஜை விட கம்மி. அங்கே என்ன வளர்ச்சி வந்திருக்கு? அப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு தேவையே கிடையாது. குஜராத்தோட ஜிஇஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷ்னல் ஆவரேஜோட கம்மி. ராஜஸ்தானோட ஜிஇஆர் நேஷ்னல் ஆவரேஜோட கம்மி. ஏன்னா இன்னும் அவங்க பெண்களை வந்து 12th முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துறதுதான் அவங்களோட மெயின் கோல். அவங்கள படிக்க வைக்கிறது கிடையாது, அவங்க எக்கனாமிக் ஃப்ரீடம் கொடுக்கறது கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.